வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெள்ளை சர்க்கரையை நம்ம அன்றாட உணவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அதை நிறுத்திட்டு அந்த வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பனங்கருப்பட்டியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றது நம்ம உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவில் ஒன்றா இருக்குது. வெள்ளை சர்க்கரை அப்படின்றது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணங்களில் வெள்ளை சர்க்கரையும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த நோய் எடுத்தாலுமே அதுக்கு வெள்ளை சர்க்கரையும் ஒரு காரணமாக இருக்கும். உடல் பருமன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போது குழந்தைகளுக்கு கூட சைல்டுஹுட் ஒபிசிட்டி வருது, அதாவது குழந்தைகள் ரொம்ப அளவுக்கு மீறி பிஎம்ஐ அதிகமாக இருக்குது. இதுக்கும் வெள்ளை சர்க்கரை ஒரு காரணம். நீரிழிவு நோய் ஏற்பட வெள்ளை சர்க்கரை ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப குறிப்பாக Type 2 diabetes நோய் ஏற்படுறதுக்கு இந்த ஒயிட் சுகர் ஒரு காரணம். வேறு எந்த நோய் எடுத்தாலுமே முகப்பருக்கள், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, பற்களில் வரக்கூடிய பாதிப்பு, தலைமுடி உதிர்வு, இப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் வெள்ளை சர்க்கரை. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளையும் பாதிக்க செய்யும். கிட்னி, லிவர், இதயம், மூளை, இப்படி எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையை நம்ம நிறுத்திட்டு அதுக்கு மாற்றாக பனங்கருப்பட்டியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி நம்ம இப்போ சொல்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கருப்பட்டியெல்லாம் நம்ம எப்படி நம்ம அன்றாட உணவில் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், கொழுக்கட்டை பிடிச்சி சாப்பிட்றீங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இந்த பனங்கருப்பட்டியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு. ஹீமோக்ளோபின் அளவையும் நல்லா அதிகமாகும். எள்ளு உருண்டை வந்து நீங்கள் பிடிக்கும்போது அதில் வேறு ஏதாவது வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்கறதுக்கு பதிலாக பனங்கருப்பட்டியை சேர்த்து எள்ளு உருண்டை பிடித்து சாப்பிடலாம். ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட விரும்புவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு நீங்கள் பாயாசம் கூட செய்து கொடுக்கலாம். பனங்கருப்பட்டியில் பணியாரம் செய்து கொடுக்கலாம். மைசூர் பாக்கு, நீங்கள் கடைகள்லேயே வந்து ஏதாவது ஸ்வீட் வாங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு செக்ஷனில் பனங்கருப்பட்டி சேர்க்கப்பட்ட ஸ்வீட் அப்படின்னு விற்பாங்க. இந்த மாதிரி பனங்கருப்பட்டியில் நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட்டு மைசூர் பாக்கு மாதிரி ஏதாவது ஸ்வீட் கூட சமைத்து சாப்பிடலாம். அப்பம் செய்து சாப்பிடலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த பனங்கருப்பட்டி அப்பம் அப்படின்றது. இப்படி பனங்கருப்பட்டி பால், பனங்கருப்பட்டி காபி, நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் ரொம்ப பரவலாக பயன்படுத்தினாங்க இல்லையா. பனங்கருப்பட்டியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்க முடியும். நிறைய பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓடி பாதிப்பு ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் வராமல் தடுக்கும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை நார்மலாக வைக்கும். மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, அந்த பலவீனம்லாம் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இதில் இரும்பு சத்து, ஃபோலேட் அப்படின்ற ரெண்டு ஊட்டச்சத்துமே அதிக அளவில் இருக்கிறதால மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அதனால் அனிமியா ஆவாங்க இல்லையா, ரத்த சோகை பாதிப்பு ஏற்படும். இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்கும். ரத்த சோகை நோயே வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஏன்னா இது நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும். இதனால் ஹீமோக்ளோபின் அளவை எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும். நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும் இந்த பனங்கருப்பட்டி அப்படின்றது. அதே சமயம் இந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை, நம்ம இம்யூனிட்டியை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடும் இந்த ஒயிட் சுகர். அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், நெஞ்சு சளி இதெல்லாமும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பட்டியில் நிறைய இருக்கிறதால குழந்தைகளுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்கள் நீங்கள் சமைத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கருப்பட்டியில் சமைத்து கொடுக்கும்போது சளி இருமல்லாம் அடிக்கடி ஏற்படாமல் தடுக்க முடியும். மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இந்த ஒற்றை தலைவலி நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையை சுத்தமாக அப்படியே ஒதுக்கிட்டு பனங்கருப்பட்டி அடிக்கடி பயன்படுத்தலாம். ரொம்ப குறிப்பாக இந்த பனங்கருப்பட்டியில் மெக்னீஷியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலைவலி வரும்போதெல்லாம் மெக்னீஷியம் குறைபாடு ஏற்படும். இந்த மெக்னீஷியம் குறைபாடை ஈடுகட்டக்கூடிய தன்மை இந்த பனங்கருப்பட்டியில் நிறைய இருக்கிறதால உங்களுக்கு தலைவலி வராமல் இருக்கணும், ஒற்றை தலைவலி நோயோட அறிகுறிகள் கம்மியாகணும் அப்படின்னா அடிக்கடி பனங்கருப்பட்டியை உங்கள் அன்றாட உணவு சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். தினமுமே நீங்கள் கொஞ்சம் பனங்கருப்பட்டி சேர்க்கப்பட்ட ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த தலைவலி உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும். எந்த ஒரு எலும்பு வலி கூட ஏற்படாமல் தடுக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதியே ஏற்படாமல் தடுக்க முடியும். எலும்புக்கு மட்டும் இல்லை, நரம்புகளை கூட ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நரம்பு தளர்ச்சி வராத தடுக்கும். அடிக்கடி ஏற்படக்கூடிய பதட்டம், ஒரு டென்ஷன்லாம் வரும் இல்லையா ஒரு சிலருக்கு, இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக
பனங்கருப்பட்டியை உங்கள் அன்றாட உணவில் யூஸ் பண்ணலாம். பனங்கருப்பட்டியை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனியாக பளபளப்பாக தென்படும். ஸ்கின்ல வந்து ஏற்படக்கூடிய ஸ்கின் விரிங்கிள்ஸை வந்து டிலே பண்ணக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் குணங்கள் நிறைய இருக்குது. ஆன்டி ஏஜிங் குணங்கள் நிறைய இருக்கும்போது கண்களை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு சுருக்கங்கள் ரொம்ப சீக்கிரம் வருது இல்லையா. ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே நெற்றியில் வரக்கூடிய ஒரு ஃபைன் லைன்ஸ் கோடு, ஸ்கின் வந்து சீக்கிரமே சேக் ஆகிறது, இது எல்லாமே சீக்கிரமே வராமல் தள்ளி போடும். அதாவது இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், முதுமை தோற்றத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை இந்த பனங்கருப்பட்டியில் நிறையவே இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தலைமுடி உதிர்வே ஏற்படாமல் தடுக்க முடியும். தலைமுடி ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படின்னு போது கருப்பட்டியை நீங்கள் அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் முடியோட வேர் ஒவ்வொன்றத்தையும் நல்லா வலுவடைய செய்யும். தலையோட அடிபாகத்தில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். தலைக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை எப்போவுமே சீரான முறையில் வைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யும். வெள்ளை சர்க்கரை வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதயத்துக்கு மூளைக்கு எதுக்குமே நல்லதில்லை, கிட்னிக்கு லிவருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த பனங்கருப்பட்டி அப்படின்றது நம்ம கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, மூளையோட செயல்பாட்டுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷனாக செயல்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே வெளியேற்றம் செய்து டீடாக்ஸாக செயல்படும். உடல் எடையை அதிகமாக்கிறதுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையே ஒரு முக்கியமான காரணம் நான் சொன்னேன் இல்லையா. அதான் இந்த கருப்பட்டி அப்படின்றத உங்கள் உடல் எடையை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். உடல் எடையை அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையை நிறுத்திட்டு பனங்கருப்பட்டியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கருப்பட்டி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம். இனிமேல் நம்ம எல்லாரும் வெள்ளை சர்க்கரையை நிறுத்திட்டு இயற்கையான முறையில் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி அப்படி இயற்கையான முறையில் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்லி.